ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா கிருதி யஸ்ய வாக்ப்ரதி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஸ்ராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேஹ பரதாந்தரண்யம் தேவம் ஹயக்ரீவமகம் பிரபத்யே. சுவாமி தேசிகனுடைய அத்தியுதமான சம்சந்தேச காவியத்துல இரண்டாம் ஆசுவாசத்துல இன்னைய தினம் 33வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் இந்த ஆசுவாசத்துல ஹம்சத்தை குறிச்சு சொல்லியிருந்தார். இது ஹம்சம் லங்கைக்கு போன உடனே அங்க எப்படி எப்படி எல்லாம் இருக்கும், என்னென்ன மாதிரி சன்னிவேசங்கள், அங்க லங்கையில எப்படி சீதைய இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறது, அந்த அசோகவனத்துல கண்டுபிடிச்ச பிற்பாடும் சீதையின் இடத்துல எப்படி நடந்துகிறது, போன உடனே போகக்கூடாது, நிதானமா போகணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி அந்த மரத்து மேல இருந்துட்டு உபயவம்சத்தினுடைய பெருமையையும் சொல்லணும், ஜனகருடைய வம்சம் சீதா பிராட்டியின் அவதரித்த வம்சம், ஜனகருடைய வம்சம், ராமபிரான் அவ புகுந்த வம்சமாக இருக்கக்கூடிய இட்ராக்கு வம்சத்தினுடைய பெருமை, ரெண்டு வம்சத்தையும் சொல்லி சொல்லணும், தசர சக்கரவர்த்தியினுடைய பெருமையும் சொல்லணும். இதெல்லாம் கேட்ட பிற்பாடு ஒன்னிடத்துல ஒரு விசுவாசம் ஏற்படும். அவள் இதில் நேர போய் நின்று அவ ராட்சசனோ என்னமோ ராட்சசன்தான் இந்த மாதிரி ரூபத்தில் எடுத்தானோ என்னமோன்னு நினைக்காதபடி அவளுக்கு விசுவாசத்தை ஏற்படுத்தும்படியாக நீ நடந்துக்கணும். அங்க எப்படி எப்படி எல்லாம் அந்த உன்னுடைய பாக்கியத்தினால ராமர் சௌக்கியமா இருக்கே அப்படின்றது, ராமர் ஏன்னா அவ கேட்டுட்டு இருக்காளும் இல்லையோ, அது வந்து அதையால அதாவது ராமர் எப்படி இருக்காரோ என்னமோ பாக்கியவந்தம் ஏதாவது பாக்கியவானாக இருந்துருக்கவா தான் பார்க்க முடியும், மீது பேர் எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லச்சு. அந்த ராமரும் வந்து அவர் ஜீவிச்சு இருக்கிறதே கூட சீதா பிராட்டியினுடைய பாக்கியத்தினாலதான் அப்படின்னு சொல்லி சொல்ற. பவதி பாகதேயன ஜீவன் கல்யாணியும் தாம் குசல மனுஷா கோசலேந்திரா அணுயுங்கே, நீ சௌக்கியமானு சொல்லி உன்னை விசாரிக்கிறேன் ராமர் அப்படின்னு இதெல்லாம் படற்கையில சொல்லி சொல்ற. அதாவது ராமர் சொல்றதாக ஹம்சம் சொல்லி சொல்றது, இப்படி விசாரிச்சே ராமர் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றது. எல்லாத்துக்காட்டிலும் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சம் கிடைக்கிறது இருக்க அதுவே பெரிய பாக்கியம்ன்றதையும் ஏற்கனவே சொல்லி சொன்னார். அந்த சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சம் தான், அது பிராட்டியினுடைய கட்டாட்சம், மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம், அம்போஜானாம் உஷதி விஷதாம் அந்தரங்கை ரபாங்கைன்னு அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் ஏற்பட்டதுன்னாக்கா சக்கர க்ஷேமங்களும் ஏற்படும். ஆகையால உனக்கு அந்த கட்டாட்சம் ஏற்படும்படியாக இந்த சீதா பிராட்டிக்கு எதிர நீ நிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி சொன்ன. அதுக்கப்புறமா அந்த சொல்லி சொல்லச்சு, தன்னுடைய வார்த்தையா இல்லாத யாருக்குதான் தன்னுடைய கணவனிடத்துலேருந்து ஒரு சந்தேகம் வந்திருக்குன்னாக்கா அதை கேட்கறதுல உற்சாகம் இருக்காது, ஆகையால அவளும் கேட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இந்த சந்தேசத்தை போன ஸ்லோகத்துல இருந்தா ராமர் சீதைக்கு சொல்லி அனுப்பிச்ச சந்தேசத்தை போன ஸ்லோகத்துல இருந்தா ஆரம்பிக்கிறேன். அபவத் பூஷணா லேபநாதிஹி நீதாமேனாம் நயதி விபவாத் அந்தரீபம் தவீயாம் பிரத்யாசீதன் இவ நயனையோர் வத்மனி ஸ்தாபயித்வா சத்வாமேவும் வததி குசலி தேவி சக்யா முகேனாம். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமான மக்கள், உங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருந்துட்டு நீ அடுத்த இருக்கிற ஆபரணங்கள் சந்தனம் அதனுடைய வாசனை உட்பட இவைகள்லாம் கூட தடங்களாக இருந்துருக்கும், இன்னும் ராமனுடைய திருமேனியோட ஒரு ஸ்பர்சம் ஏற்படுவதற்கு தடங்களாக இருக்கும்னு நினைக்க நீயும் நினைச்சவ, ராமரும் அப்படி நினைச்சவ. ஆனா ஏதோ யாரை யாரு எது விடுறது, விதி யாரை விடுறது, நீ அவர் எங்கேயோ இருந்துட்டு இருக்க, நீ எங்கேயோ இருந்துட்டு இருக்க, துவீபாந்தரத்துல போய் இருந்துட்டு இருக்கோம்,
இப்படி இருக்கிறது. இது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இது நம்மளுடைய ஒரு நெய்யத்தி. இது இப்படிதான் வாழ்க்கைன்றது, இப்படிதான் அப்படின்ற நெய்யத்தி பாவத்தினால நெய்தி பவாது அந்தரீபம் தவியகான்னு. அப்படி இருந்தாலும் கூட பெருமாள் ராமனை பொறுத்த வரைக்கும் அவர் கண்ணிலேயே நீ எப்பவும் இருந்துட்டு இருக்கிற அப்படின்னால உன்னை நினைச்சுண்டு ஓ குசலி தேவி நீ சௌக்கியமா இருக்கியன்றத அதை தெரியப்படுத்த முடியாத சொன்னேன்னு சொல்லி இது வரைக்கும் இந்த சக்கி தோழன் மூலமாக ராமர் சொல்ற வார்த்தை, ராமர் இப்படி சொல்றேன்னு சொல்லி அம்சம் சொல்றதாகவும் வந்த வார்த்தை. இதுலேருந்து வர இந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு சில ஸ்லோகங்கள்ல ராமருடைய வார்த்தையே நேரடியாக அப்படியே சொல்ற வார்த்தை இது ராமருடைய. ராமர் சொன்னேர் அப்படின்னு இன்னொரு வார்த்தை இன்னொருத்தர் சொல்றதாக இல்லாத, அது இன்டைரக்ட் ஸ்பீச்சா இல்லாத, டைரக்டாவே ராமரே சொல்றேர் அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல போறேன் இந்த ஸ்லோகத்துல இருந்து. என்ன விஷயத்தை என்ன எப்படி ஒரு சந்தேசத்தை சொல்றேன்றதுதான் இப்ப பார்க்கணும். வேளாதீத பிரணய விவசம் பாவமாசேதுஷோர்ணோ போகாரம்பே க்ஷணமிவகதா பூர்வமாலிங்கநாத்யைஹி சம்ப்ரத்யேஷா சுதனு சதசஹ கல்பனா சங்கமைஸ்தே சிந்தா தீர்க்கைரபி சகலிதா சர்வரீ நாபயாதி. அப்படியே அப்படியே மனசு அப்படியே உருக்குற மாதிரி வார்த்தை இது. ரொம்ப ரொம்ப பிரியமானவா, தன்னை விட்டு ரொம்ப தூரத்துல இருந்தாக்க நம்ம மனசுல ஏற்படக்கூடிய ஒரு நிலைய அப்படியே சுவாமி தேசிகன் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கு. காளிதாசன் கூட சொல்றான் சில சமயங்கள்ல தன்னுடைய நிலையை பத்தி சொல்லிட்டு வரான். அதாவது யக்ஷனுடைய நிலை, தன்னுடைய மனைவி எங்கேயோ தூரம் இருக்கிற இடத்துல தான் வந்து ஏதோ சாபவசத்தினால எங்கேயோ இருக்கிறதுனால தாங்க ரெண்டு பேருக்கும் அந்த மேகத்துல தூத்தம் இருக்கச்சு, தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கச்சு, எப்படியெல்லாம் காலம் கழிந்தது, எப்படியெல்லாம் ராத்திரி போச்சு அப்படின்றதெல்லாம் காளிதாசன் சொல்றான். இந்த கவிக்கு ஏற்றமே என்னன்னு கேட்டோம்னாக்க உள்ளதை உள்ளபடி சொல்றது, அதுதான் கவிக்கு ஏற்றம். அதாவது ஒவ்வொரு சின்ன விஷயத்த கூட விடாத அந்த பிராக்டிக்கலா முதல்ல பேசுறது இருக்க அந்த நேரேஷன் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அப்புறம்தான் மீதி விஷயங்கள்லாம். அதாவது இப்போ இதுக்கு ஒரு உபமானம் சொல்றதோ ரூபகம் சொல்றதோ அதெல்லாம் அப்புறம், முதல்ல இருக்கிறது இருக்க பிரகாரம் சொல்லி அதையே கொண்டு வந்தாலே போறோம். இதுல ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி கவயா எத்ய அந்நதீயான் குணானு அந்நத்திரோசரோக்கிய படித்திகி சாந்தரிகி வந்தாத்வயின்னு தன்னிடத்துல இல்லாத ஒரு குணங்களை இருப்பதாக ஏறிட்டு சொல்றதுதான் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த ஸ்தோத்திரத்தெல்லாம் காட்டில அந்த குணங்களை இல்லாத குணங்களை ஏறிட்டு சொல்றதுதான் அது பாக்கெட்லயே தெரிஞ்சு போயிட்டோம். அது வச்சு கட்டின மாதிரி இருந்துட்டு இருக்கும். அது மாதிரி இல்லாத ஒரு பெரிய கவி, பெரிய ஒரு கதாபாத்திரத்தை சொல்லி சொல்றவனாக இருந்துட்டு இருக்கவன் பார்த்தோம்னாக்க ரொம்ப சாதாரணமா இருக்கிற விஷயத்த அப்படியே சொல்லிட்டு போறது இருக்க அதுதான் விசேஷமாக இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் பெரிய கவி. அந்த கவியா இருக்கிறதுல வரைச்சு ஒரு ஒண்ணுமே இல்லை, சாதாரணமா என்ன நடந்ததோ நடந்தத அப்படியே சொல்லி சொல்ற. வேளா தீத பிரணய விவசம் பாவமாசே துஷோர்ணோ கணமிபகதா
பூர்வமஹலிங்கநாத்யைஹி சீதா பிராட்டி ஹே சுதனு அப்படின்னு சீதா பிராட்டி சொல்ல சொல்ற சம்பிரத்யேகா சுதனு சதசஹா கல்பனா சங்கமைஸ்தே சிந்தாதிபைரபிஹ கலிதா சர்வரீநாபயாதி. அப்படின்னு கேட்ட ஹே சுதனு சோபனமான ஒரு திருமேனியை உடையவளே அப்படின்னு அர்த்தம். சோபனா தனுது எஸ்யா சாமி சுதனு அப்படின்னு சமாசத்தில் சொல்றது பகவதி சமாசம். எஸ்யாக தனுகு சரீரமானது சோபனா ரொம்ப ரொம்ப சோபனமாக இருக்கிறது, அதாவது எல்லா விதமான அங்கங்களோட கூட, அதாவது தாமதிரிகா லட்சணத்தோடு கூட ரொம்ப அழகாக இருக்கிறதுன்னு அப்படிப்பட்டவள் சுதனு என்று சொல்ல சொல்ற. இந்த சுதனுன்னு சொல்லி சொல்லச்சேயே அந்த ஒரு காலத்துல பெருமாளும் அதாவது ராமரும் சீதா பிராட்டியும் சேர்ந்து இருந்து அனுபவிச்ச ஒரு காலத்தை சொல்லி சொல்ற. அப்போ வேளாதீத பிரணய விவசம் பாவமாசேஷோன்னோ போகாரம்பே கணமிபகதா பூர்வ மாலிங்கநாத்யைஹி. ஒரு ராத்திரி பொழுது அந்த காலத்துல எப்படி கழிந்தது, இப்ப எப்படி எனக்கு ராத்திரி போது போறது, இத அந்தரங்கமான விஷயம், ராமனுக்கும் சீதைக்கு மாத்திரமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த விஷயத்தை இத வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்ல சொல்லாத டைரக்டாவே சொல்லி சொல்ற, அது அப்படியே இதுதான் சந்தேகம் எப்படி நடந்ததுங்கிறத சொல்லி சொல்ற. வேளா தீத ஹே சுதனு பூர்வம், பூர்வம் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த காலத்துல, இது நாட்டுல இருந்த காலம் காட்டுல இருந்த காலம்னு வித்தியாசம் இல்லாமல் பூர்வம்னு சொல்லத்தே, இவ ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிற காலம் பிரிஞ்சிருக்கிற காலம், இந்த பிரிஞ்சிருக்கிற காலத்துக்கு முற்பட்ட காலம் பூர்வ காலம். ஒன்ன பொறுத்த வரைக்கும் ராமனோட சேர்ந்து இருக்கிறது இருக்க அதுதான் ஸ்வர்க்கம், ராமன் இல்லாமல் எஸ் ஸ்வயா சகத ஸ்வர்கா அதுதான் சொர்க்கம்னு சொல்லி ராமனோட சேர்ந்து இருக்கிறது தான் சொர்க்கம். ஏ ஸ்வயா வினா நீ இல்லாமல் இருக்கிறது தான் நிறையம் நரக்கம்னு சொல்லி நீ சொன்னதும், அந்த நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கச்சே எப்படிப்பட்ட ஒரு சொர்க்கானுபவம் நமக்கு இருந்ததுன்றத ராமர் ஞாபகப்படுத்துறே இந்த இடத்துல. எப்படிப்பட்ட சொர்க்கானுபவம் இருந்ததுனாக்கா ஒவ்வொரு நாள்லயும் ராத்திரி வரதான் வரும், பகல் வரதான் வரும், அந்த காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் ராத்திரியில இருக்கிறது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுன்றது உலக வழக்கு. அப்படி இந்த உலக வழக்கு பிரகாரம் காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் இவா ரெண்டு பேரும் சேர்ந்தே இருந்துருக்கா, ராமனும் சீதா பிராட்டியும் சேர்ந்தே இருந்துருக்கா. மத்தியான வேளையில அதாவது பகல் பொழுதுல வந்தோம்னாக்கா ரெண்டு பேருக்கும் வேற வேற வியாபாரங்கள்லாம் இருக்கும், நாட்டுல இருக்கச்சே ராஜ்யசாசனத்துக்கு உரித்து செய்ய வேண்டிய காரியெல்லாம் இருந்துருக்கும். காட்டுல இருந்தோம்னாக்க தனக்கு வேண்டிய ஆகாரங்கள் சேகரிக்கிறது, மகர்ஷிகளுக்கு சிரமம் கொடுக்குற அசுரர்கள் எல்லாம் வதம் பண்றது, இப்படி பல காரியங்கள்ல அவருடைய எண்ணங்கள்ல போயிருக்கோம். தனியா இவளையே நினைச்சிட்டு இருக்காது, அவ்வளவா இருந்தாலும் கூட ராத்திரியில இவா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போயிட்டுறா. இப்படி சேர்ந்து இருந்துச்சே ராத்திரி காலத்துல எப்படி போச்சு அப்படின்றத முதல்ல சொல்லி சொல்ற. வேளாதீத பிரணய விவசம் பாவமாசே துஷோன்னோ
போகாரம்பே கணமுகதாம் பூர்வமாலிங்கனாத்யை. பூர்வம் நம்மளுடைய வியோகத்துக்கு பிரிவுக்கு முன்பு போகாரம்பே கணமிவ கதாம் நாம அனுபவிக்கிறதுக்கே ஆரம்பிக்கல, சுகானுபவத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னையே கூட ராத்திரி மொத்தம் கணமிவ கதா ஒரு கணம் மாதிரி போயிட்டான். இது எப்படிதான் இது என்ன சொல்லி சொல்ற அப்படின்னா, இந்த போகாரம்பம் இவர்களுடைய ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுன்றது போகம். அந்த சந்தோஷ ஆரம்பம் எல்லாமே சந்தோஷம்தான் ராத்திரியில. அதுல சீதா பிராட்டியோட பேசின்னு இருக்கிறது ஒரு சந்தோஷம், சீதா பிராட்டிய அணைப்பது ஒரு சந்தோஷம். இப்படி எல்லாம் இந்த சம்போகத்தினுடைய ஆரம்பத்திலேயே ராத்திரி மொத்தம் போயிடுறது. ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டே இருக்காங்க, அந்த பேச்சிலேயே பார்த்தோம்னாக்கா ராத்திரி எல்லாம் போயிடுறது, காத்தால வந்துடுறது, நாயை உதயம் போடுறது, அப்படி ஒரு சந்தோஷமாகவும் ஒருத்தர் ஒருத்தர் பேசுறது. அந்த போகாரம்பே கணமிவ கதா பூர்வம் ஆலிங்கனாத்யை. ஆலிங்கனம்ன்றது அந்த போகத்தினுடைய ஒரு முதல் கட்டம். அதுக்கப்புறமா வார்த்தாலாபம், சல்லாபம், சிம்பனம், ஸ்தவனம், ஒருத்தர ஒருத்தர தோற்றம் பண்றது, நீ எப்படி பண்ண தெரியுமா இந்த காரியம், இன்னைக்கு இது என்ன பண்ணிருக்க, இது நல்ல விஷயமா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை பத்தி தோற்றம் பண்றது, ராமனை பத்தி சீதை ஸ்தோத்திரம் பண்றது, சீதையை பத்தி ராமன் ஸ்தோத்திரம் பண்றது, இன்னைக்கு நீங்க அத்தால பேசினீங்க அது ரொம்ப நல்லா இருந்து ரொம்ப அப்ரிசியேட் பண்ற மாதிரி இருந்துன்னு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி சொல்லி அந்த காலம்லாம் போயிடுது. இத பேசிட்டு இருந்துட்டு அப்புறம்தான் வந்து அவளுடைய ஒரு சம்போகம்ன்றது ஏற்பட போறதுன்னு சொன்ன, அந்த ஆரம்ப காலத்திலேயே ராத்திரி மொத்தம் போயிடுறது. போகாரம்பே கணமிவகதா பூர்வம் ஆலிங்க நாசேது. ஏன் அப்படின்னா, வேளாக சீத பிரணய விவசம் பாவமாகசே துஷோன்னோ. நம்ம ரெண்டு பேருக்கும் எப்படிப்பட்ட ஒரு பிரேம ஒரு பிரீதி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க, இதை அளவிட்டு சொல்ல முடியாததாக இருந்தது. எல்லை கடந்த ஒரு பிரீதி, ஒரு பிரேமம். இப்ப நம்ம ரெண்டு பேர் விஷய, நாம ரெண்டு பேரும் சீதா சீதையின் இடத்துல ராமனுக்கு எவ்வளவு பிரீத்தியோ அதுக்கு மேல்பட்ட பிரீத்தி சீதைக்கு ராமனிடத்துல இருந்திருக்கு. அப்ப ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு பிரீத்தியோட இருந்த விஷயம் அது. வேளா சீத பிரணய விபத்தம், இந்த பிரணயத்துல அவளுடைய ஒரு அன்பு பிரேமை, அந்த பிரேமையில ஒரு லிமிட்டேஷன் கணக்கு இருந்ததுன்னாக்க அப்ப என்ன ஆகும்னாக்க, சரி இவ்வளவுதான், இவ்வளவுதான் பேசலாம், இவ்வளவுதான் இருக்கு அப்படின்றதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். ஆனா இதுக்கு ஒரு எல்லையே இல்லாத ஒரு இருக்கிறதுனால இந்த பரவசன்றது ஒரு அடங்காததாக இருந்துருக்கு, ஒரு ஆசை இருந்துருக்கு. இவ்வாறு இப்ப எவ்வளவு நாள் பேசியிருந்தாலும் பேசுகின்ற காலமே போரலை. ராமனுடைய அரவணைப்புலையும் சீதா பிராட்டியினுடைய அரவணைப்புல இருக்கச்சே இது காலம் போனதே தெரியலையா ஒருத்தருக்கு ஒருத்தர். அந்த ஒரு பிரீத்தி, அதுக்கு காரணம் பிரீத்தி, அவ ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரேம. அப்போ இந்த மாதிரி பிரேமையோட இருந்துட்டு இருக்கிற நமக்கு போகாரம்பே ஆலிங்கனாத்யை கணமிவ கதா, ஆலிங்கனம் முதலியவைகள்னால ஒரே ஒரு கணம் மாதிரி போயிட்டு ராத்திரி கழிந்தது. இது ஞாபகப்படுத்துற சீதா, உனக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையோ, இப்படி ஒவ்வொரு ராத்திரி எல்லாம் பேசிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா மணி பார்த்தோம்னாக்கா மணி 3 மணி ஆயிட்டு இருக்கும், ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இவ்வளவு நாள் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அச்சு கட்டிட்டு நாம ஏந்திருப்போம். இப்படி எல்லாம் நாம சொல்லி சொல்றேன், இது நடந்த விஷயம்தான் இது. ஆகையால இது பிரேம விஷயம் அது. சரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இப்ப இருக்கிற ராத்திரி எனக்கு எப்படி போறதுன்றதுதான் சீதா பிராட்டிக்கு சொல்ற ஒரு விஷயம். சம்பிரத்யேஷா சுதனு சததஹ
கல்பனா சங்கமை சிந்தா தீர்கைரபித கலிதா சர்வரீ நாபயாதி. இந்த ராத்திரி போதே போக மாட்டேன்றது, வெளியவே மாட்டேன்றது, எவ்வளவு நாள் ஆனாலும் ராத்திரி போது போக மாட்டேன்றது. நீ பக்கத்துல இருக்கிட்டே பேசி பேசி ஒரு கணத்துல போன ராத்திரி நீ பக்கத்துல இல்லாததுனால, என் பக்கத்துல இல்லாததுனால எனக்கு எப்ப பார்த்தாலும் ஒன் விஷயமான ஒரு சிந்தையாவே இருந்துருக்கு, எண்ணமாவே இருந்துருக்கு. இந்த சிந்தையினால என்ன ஆறுது அப்படின்னா, ஏஷா இப்போது இருக்கிற சம்ஸ்கிருதி, அதாவது பொன்னையும் நானும் விட்டு பிரிஞ்சிருக்கிற சமயத்துல சிந்தா தீர்கைஹி, ஒன்னையே நினைச்சுட்டு இருந்துருக்கு. அந்த ஒன்னையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால இது என்ன ஆறுதுன்னா, ராத்திரி மேல மேல வளர்ந்துட்டே போற மாதிரி இருக்கே தவிர ராத்திரி முடியவே மாட்டேன்றது. கல்பனா சங்கமை சகலிதா அபி, அதாவது ஒரு கற்பனை இல்ல, சீதா பிராட்டியோட சேர்ந்திருக்கிறதாக நினைச்சுக்கிறது. சரி, அப்படியானா ஒரு காலம் சீக்கிரமா போயிடுமா என்ன ராத்திரி போகுமா அப்படின்னாக்க, அந்த கற்பனை எல்லாம் ரொம்ப நாய் நிக்க மாட்டேன்றது. இப்ப நாம சீதா பிராட்டி எங்கேயோ இருந்துருக்க, இப்படியேவோ ஆயிட போறது, ஹனுமார் வந்து சமாச்சாரம் சொல்லிட்டு சீதா பிராட்டி அசோக வனத்துல இருந்துருக்கா, மாதா தூதன் அஜீவிஷேன்னு ஒரு மாசத்துக்கு அப்புறமா ஜீவிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா. அப்போ ஒரு மாசம் வரைக்கும் அவள் இருந்துட்டு இருப்பான், அவளை நம்ம அழைச்சிட்டு வர்றதுக்கு எவ்வளவு பிரயத்னம் முயற்சி பண்ணமோ அவ்வளவு முயற்சியும் பண்ணி இருக்கிற இடம் தெரிஞ்சுட்டதுனால சீக்கிரமாகவே நான் போவேன், நான் போய் சேது பந்தனம் பண்ணி ராவண வதம் பண்ணி சீதை என்னையே நினைச்சிட்டு இருக்கிற சீதையை அணைச்சி அழைச்சிட்டு வந்துடுவேன். வந்துட்டேன்னாக்கா நானும் சீதையும் பழையபடி ஒன்னா இருந்துப்போம், அந்த ராத்திரியெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்போம், எப்படி எப்படிலாம் சீதையை நினைச்சிட்டு நான் வேதனைப்பட்டேன்றதையும், சீதா பிராட்டி என்ன நினைச்சிட்டு ராமனை நினைச்சிட்டு எப்படி எப்படிலாம் வேதனைப்பட்டா, ராட்சசைகள் நடுவில் இருந்துட்டு என்ன பண்ணான்றதெல்லாம் சொல்லி இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டே எங்களுடைய காலம் கூட பழையபடியாகவே ஒரு ராத்திரியெல்லாம் ஒரு அரக்ஷணமாக போயிடும் அப்படின்னு ஒரு கற்பனையில நினைச்சு பார்ப்போம்னு நினைச்சு பார்த்தோம்னா கூட அந்த கற்பனை செட்டுன்னு முடிஞ்சு போயிட்டுருக்கோம், அது சீக்கிரமா முடிஞ்சு போயிடுறது. அதுக்கப்புறமும் ராத்திரி இருந்துட்டே தான் இருந்துட்டு, அப்புறம் மீதி ராத்திரி எப்படி போக்கடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மீதி ராத்திரி மொத்தம் காலராத்திரியாக ஆயிடுறது அப்படின்னு சாதாரணமா இந்த குழந்தைகளுக்கெல்லாம் உடம்புக்கு வரும், திடீர்னு பாத ராத்திரியில குழந்தை வீல் வீல் நச்சுக்கும், அது என்னத்துக்காக அழறதுன்னு தெரியாது. இது அழறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு ஏதோ வயிற்று வலியா இருக்கும்னு எத்தையோ வழக்கண்ணி தடவி பாப்பா, இது பண்ணி பண்ணுப்பா, அந்த மருந்து கொடுத்து பாப்பா, எதுக்கும் கேட்காது. அது பார்த்தோம்னாக்கா அந்த ராத்திரியில வந்து அதுக்கு ராத்திரியில வரும், வைத்தியன்ட்ட போறதுக்கு காத்தாலதான் வைத்தியன் வருவா, இது ராத்திரி எங்க போறதுன்னு தெரியாது, இது குழந்தையை எப்படி பண்ணி சரிப்படுத்துறதுன்றது ராத்திரி இருக்க அந்த ஒவ்வொரு க்ஷணமும் நீண்டே போற மாதிரி இருக்கும். எல்லா சமயத்திலையும் ஒரே காலம்தான் ராத்திரி காலம்ன்றது இருந்துருக்கு, ஆனா நமக்கு சிரமம் வரச்சு அதே மாதிரி நமக்கும் வியாதி வந்ததுன்னாக்க அந்த ராத்திரி வேலை தான் அது வரும். அந்த ராத்திரி வேலை வந்தா ராத்திரி காலம் இருந்துருக்கு, அது நீண்டு போற மாதிரி இருந்துருக்கும், எப்படா காத்தால வரப்போறது, வைத்தியன்ட்டு போக போறோம் அப்படின்னு நாம நினைப்போம். அந்த மாதிரி இவன் இந்த அத்தியந்த பிரேமையோட இருந்துருக்கிறவளுக்கு வரைச்சு கணவன் மனைவிகளுக்கும் அந்த பிரிவு காலத்துல ராத்திரி காலம் இருக்க அது நீண்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி, அதுல சிந்தா தீர்கை ரபி சகலிதா சர்வரி நாபயாத்தி, அந்த ராத்திரி போகவே மாட்டேன்றது எனக்கு, ஒவ்வொரு நாளும் நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன், உன்னை பத்தி தான் நான் நினைச்சுக்கிறேன், இப்படியே போயிடாது, நாம ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்துருவோம், நாம சேர்ந்து இப்படி எல்லாம் நம்ம அனுபவிப்போம், சித்திரக்கூட்டத்துல இருந்த அகம் சர்வம் கரிஷியாமி ஜாகிரத ஸ்வபதஸ்தேன்னு லக்ஷ்மணர் சொன்ன மாதிரி நீங்க மூச்சின்னு இருக்க செய்யும், நாங்க தூங்கிட்டு இருக்க நீங்க தூங்கிட்டு இருக்க செய்யும், எல்லா சமயத்திலையும் எல்லா காரியத்தையும் நான் பண்றோம், எல்லா கைங்கரியங்களையும் நான் பண்றேன்னு லக்ஷ்மணர் சொல்றேன். அந்த மாதிரி நாம தூங்கிட்டு இருக்கிற காலம் மூச்சின்னு இருக்கிற காலம் தான் சொல்லச்சே, அந்த ராத்திரி காலம் இருந்துருக்க
எவ்வளவு ஒரு ஒரு கணம் மாதிரி அந்த காலத்துல போச்சோ, அதே மாதிரி மறுபடியும் நாம வந்த பிற்பாடும் நாம சேர்ந்த பிற்பாடு அதே மாதிரி போயிடும்னு நான் நினைச்சு ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிறேன். இது கற்பனையில தான், இது நிஜத்துல இல்லை. இத்தனை நாள் வரைக்கும் நிஜத்துல இருந்தது. ஆகையால இந்த கற்பனையில இருந்தாலும் கூட அதுவும் கொஞ்ச காலம்தான் அந்த கற்பனை இருக்கு. அந்த கற்பனையே சிதறி போயிடுறது. அந்த சிதறி போயிடுச்சுனாக்க அப்புறம் என்ன ஆகுதுன்னா மறுபடியும் ராத்திரி போகுது தான் இருந்துருக்கு. அந்த ராத்திரி போகுது போகவே மாட்டேமான்றது நீண்டுண்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற காளிதாசன் சொல்றான். தஸ்மின் காலே ஜலதயதிதான் லப்த நித்ரா சுகா ஸ்யாத் அன்வாஹாஸ்தீனாம் சனித விமுகா யாம மாத்திரம் சஹஸ்வ மா பூதஸ்ய பிரணயினிமயி ஸ்வப்ரலப்தே கதஞ்சித் சத்யஹ கண்டச்சுத புஜலத கிரந்தி காடோபகூடம். அதாவது மேகத்தை பார்த்து சொல்ற ஒரு சமயம், நாங்கள்லாம் அதாவது அவ போற சமயம் இந்த மேகத்தை தானே தூது கணப்பிக்கிற, தூது கணப்புற சமயத்துல அவ தூங்குற சமயமாக இருந்துன்னாக்க கொஞ்ச நாள் காத்துண்டு ஒரு மூணு மணி காலம் காத்துண்டு அவளிடத்துலயே இரு, வெறும் சப்தம்லாம் சப்திக்காத, வாய்மூண்டு கேட்டு காத்துண்டு அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப என்ன அப்படின்னா அவ கனவுல என்னோட சேர்ந்திருக்கிறதாக நினைச்சுண்டு அந்த ராத்திரிய கழிப்பா, நீ போய் மேகம் போய் சப்திச்சதுன்னாக்க பெரிய ஒரு சவுண்டு கொடுத்ததுன்னாக்க இந்த கனவு அந்த கனவெல்லாம் கலைஞ்சு போயிடும். கனவு கலைஞ்சு போயிட்டுனாக்க அவளுக்கு ராத்திரி நீண்டுட்டே இருந்துட்டு இருக்கும். அதனால அவ ரொம்ப சிரமப்படுவான். ஆகையால அவ மூச்சிக்கிற வரைக்கும் அவ வந்து காத்துண்டு இரு, மூச்சுட்டு இருக்கிற வரைக்கும் காத்துண்டு இருன்னு சொல்லி சொல்ற. அப்ப அந்த கனவு கனவுலையாவது சேர்ந்திருக்கிறது, அதன் மூலமாக ஒரு சந்தோஷத்தை அடையிறதுன்ற ஒரு எண்ணம் காளிதாசன் சொல்லச்சு தன்னுடைய மனைவிக்கு இருக்குன்னு சொல்லி. ஆகையால நீ அவளை வந்து நீ சப்திச்சு அவளுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்காதேன்னு சொல்லி சொல்றான். ராமர் விஷயத்துல என்ன அப்படின்னு கேட்டா, ராமர் விஷயத்துல என்ன அப்படின்னா அந்த கற்பனையில சீதா பிராட்டியோட சேர்றது கூட இருக்க அதுவும் கொஞ்ச காலம்தான் இருந்துட்டு இருக்கு. அந்த கொஞ்ச காலம் போயிட்டுனா அதுவும் போயிட்டுனா ராத்திரி மாளவே மாட்டேன்றது, இப்படி என்னுடைய காலம் போயிட்டு இருக்குன்னு இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்ற ஆழ்வார் பாசுரம் ஒண்ணு இந்த இடத்துல நாம அனுசந்தானம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பெரியாழ்வார் திருமொழியில தோழிமார்கள் இடத்துல தலைவி, அதாவது தலைவன் பிரிஞ்ச தலைவி எம்பெருமானுடைய விசிலேஷத்தினால ஒரு சிரமப்படுற சொல்ற வார்த்தை இது. தோழி கோவென்னுமால் தோழினா நெஞ்செய்வேன் அகழி வண்ணா வரும் பொழுதாயிற்று தோழி கோவென்னுமால் காமர்க்கென் கடுவேன் கருமாமுகில் வண்ணற்கல்லால் புகுமேலைங்கனை தொகுத்து புகுந்தைய தமமர்க்கு என் கடவேன். கோழி கூவென்னுமால் கண்ணன் சொல்லியிருக்கிறான், இந்த யாம கோழின்னு ஒரு கோழி ஒவ்வொரு யாமத்துக்கும் சப்திக்கிறது, இந்த ஒரு யாமத்துல இந்த யாமத்துல இது வந்து சப்திக்கும். அந்த ஒரு யாமன்றது ஒரு ரெண்டு மணி காலம் வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ரெண்டு மணி காலத்துக்கு மணி ஒரு வாட்டி அது சப்திக்கும். கண்ணன் டேர்ன் போட்டு இருக்கிறான், ரெண்டாவது யாமத்துல உங்காட்டுக்கு வரேன், ஒரு யாமம் வரைக்கும் இருந்துட்டு மூணாவது யாமத்துல இன்னொரு இடத்துக்கு போயிடுவேன், நாலாவது யாமத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போயிடுவேன்னுட்டு. இப்ப இவ்வாத்துக்கு ரெண்டாவது யாமத்துல வரையிறனாக்க
இந்த ரெண்டாவது யாமமோ மூணாவது யாமத்துக்கோ சொல்ல, ரெண்டாவது யாமத்திலயோ மூணாவது யாமத்துல எந்த யாமத்துல வரேன்னு சொல்றாரோ அந்த யாமம் வரும்படியாக எப்ப கோழி பூவ போறது, இந்த ஜாம கோழி பூ போறது பூவ போறது, எப்ப மணி ரெண்டாக போறது மணி ரெண்டாக போறதுன்னு அதையே பார்த்துட்டு இருப்பாளாம். சரி, அது வந்துட்டு அப்ப கண்ணன் வந்துட்டே அப்படின்னாக்க, இவளோட சேர்ந்து இருக்கேன், கண்ணனோட இருந்துட்டு இருக்கேன், ஒரு யாமம் தான் இருக்க போறேன், அடுத்த யாமத்துல இங்கேருந்து போயிட போறேன். எந்த ஒரு சமயத்துல கோழி கூவாதா, அதாவது இந்த யாமம் வந்துடுத்து அப்படின்னு கோழி சப்திக்காதா சப்திக்காதான்னு ஏங்கினவனுக்கு இப்ப ஒரு ரெண்டு மணி காலம் ஆயிடுச்சுன்னு மணி எடுத்துட்டாக்கா யாமம் கோழி, ஐயோ ஆயிடுச்சு கண்ணன் பட்டு போயிட்டு போறேன்னு ஒரு எண்ணம் வந்துடும், கண்ணன் பட்டு போயிட்டு ஐயோ. அப்போ இது எப்படியான இந்த கோழி சப்திக்காத இருக்குமா, இந்த வாட்டி ஏமாந்து போயிடுமா, இல்ல அந்த கோழி சப்திக்கிறதுக்கு காதல் விழாத இருக்குமா அப்படின்னு எல்லாம் அவன் நினைப்பாளம். ஒரே விஷயம்தான், அந்த கோழி சப்திக்கிறது விஷயம் ஒன்னேதான், ஒரு சமயத்துல எப்ப சப்திக்க போறதுன்னு எதிர்நோக்கி இருக்கா, ஒரு சமயத்துல ஐயோ சப்திச்சுடுத்துனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இருக்கிறது. பரீட்சைக்கு பார்த்தோம்னாலும் பரீட்சை எழுதுவான், முதல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஒரு வாட்டி பெல் அடிப்போம், ஒரு மணி ஆயிடுச்சு ரெண்டு மணி ஆயிடுச்சு, இப்பெல்லாம் தான் எல்லாரும் வாட்சி கட்டிட்டு போறா, அப்பெல்லாம் வாட்சே இருக்காது. ஆகையில அந்த அப்பப்போ அந்த மணி ஆயிடுச்சுன்னா பெல் அடிக்கிறது தான் இருக்கும். முதல்லாம் நிதானமா என்னமோ பண்ணிட்டு இருப்போம், கொஞ்ச நேரம் மேல பார்ப்போம் கீழே பார்ப்போம் பரீட்சை எழுதிட்டு இருப்போம் எல்லாம் பண்ணுவோம். அந்த கடைசி அரை மணி வரைச்சேதான் குரு குரு குருன்னு அப்பதான் எல்லாம் தோணும், அப்பதான் எழுதுறது அத்தை எழுதுறது இத்தை எழுதுறதுன்னு பார்த்துட்டு அப்புறம் கடைசியில வந்தா அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னா ஒரு பில் எடுப்பேன், அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு பில் எடுக்கச்சேதான் அப்பதான் நமக்கு தோணும் இத்தனை நாள் வரைக்கும் ஆன்சர் தெரியாததெல்லாம் இப்ப தோண உடனே அப்பா அதை எழுதுறதுன்னு ஒண்ணு ஒண்ணே அந்த அஞ்சு நிமிஷம் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு பில் அடிச்சு முடிஞ்சு போச்சுன்னு பேப்பரை பிடிங்கிட்டு போறான்னு வரத்தே ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் இது பில் அடிக்காது இருக்காதா அப்படின்னு நம்ம நினைப்போம். இது பரீட்சையில நடக்கிறது ஒரு விஷயம். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல பெருமாள் கண்ணன் பெருமாளுக்கும் ராமனுக்கும் நடக்கிறது என்ன அப்படின்னா, உன்னோட சேர்ந்து இருந்த காலத்தெல்லாம் ராத்திரி ஒரு கணமா போயிடுச்சு, நீ விட்டு போன பிறகு நான் எனக்கு ஒவ்வொரு ராத்திரியும் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, ஒரு ராத்திரி கூட முழுசா போவே மாட்டேன்றது, எவ்வளவு நான் ஆனாலும் போக மாட்டேன்றது என்று இந்த ராமர் தன்னுடைய இரவு பொழுது கழிப்பத சீதா பிராட்டிக்கு நேரடியாக தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால. அந்த ராமருக்கும் சீதைக்கும் ஒரு அந்யோன்யம் இருக்க, ஒரு சேர்ப்பு ஒரு பிரேம, அதுதான் இப்படிப்பட்ட எண்ணத்துக்கு காரணமாக இருக்கிறது. அந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். வேளா சீத பிரணய விவசம் பாவமாசேதுஷோர்ணோ போகாரம்பே க்ஷணமிவகத பூர்வமாலிங்கநாத்யைஹி சம்ப்ரத்யேஷா சுதனு சதசஹ கல்பனா சங்கமைஸ்தே சிந்தா தீர்கைரபி சகலிதா சர்வரீநாபயாதி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.